வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு திருக்கர்காவில் இருக்கக்கூடிய முல்லை வனநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த திருக்கோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெண்ணின் கருவை தாயாக இருந்து காக்கின்ற ஸ்ரீ கற்பக ரக்ஷாம்பிகா திருக்கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இந்த திருக்கோவிலுடைய தல வரலாறு என்ன, நம்ம இந்த திருக்கோவிலை எப்படி வந்து அடைவது, இந்த திருக்கோவிலுடைய பரிகார பூஜைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இப்போ வந்து திருக்கருக்காவூர் அந்த கடத்தரில் இருக்கிறேன் சார், அதாவது இந்த கடை வீதியில் இருக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த தஞ்சாவூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா அந்த திட்டை தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ இந்த வழியாக வருவீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்லேருந்து இப்படி சாலியமங்கலம் போகக்கூடிய இந்த சாலையில் போனால் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் நாம் அந்த திருக்கோவிலை சென்றடையலாம். ஸோ அதேமாரி இந்த ரோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து பாபநாசம் கும்பகோணம் பாபநாசம் ஸோ ஆவூர் இந்த வழியாக வரக்கூடிய ரோடு. ஸோ இங்கே வந்தீங்கனாலும் ஸோ இங்கேருந்து நேராக நாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு 500 மீட்டர்ஸ் போனோம் அப்படின்னாக்கா நம்ம கோவிலுக்கு போயிடலாம். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து பஸ்ஸில் வரீங்க சொன்னீங்க, ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து இறங்கி நம்ம கோவிலுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் போகணும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து கூட ஆட்டோ வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம். அல்லது நீங்கள் இந்த பாபநாசம் கும்பகோணத்துலேருந்து வரீங்கனாக்கா ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அடுத்தது கோவிலுக்கு நியர்பை, அதாவது இந்த ஆர்ச் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ அங்கேயும் ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே இறங்கி கூட நீங்கள் கோவிலுக்கு போகலாம். ஸோ பஸ்லேருந்து வந்தோன்னாக்கா தஞ்சாவூர் மட்டும்தான் இங்கே வந்து இறங்க முடியும் தஞ்சாவூர்லேருந்து வந்தால். ஸோ அதுக்கு நம்ம ஆட்டோ எடுத்துக்கலாம். ஸோ மற்ற எல்லா வழிகளிலையும் நம்ம கோவில் பக்கத்துலேயே இறங்கிடலாம். ஸோ போவாங்க, இப்போ கோவில் போகலாம். ஸோ நம்ம அந்த கடை வீதியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு லெஃப்டில் ரோடு கட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு ஆட்சி ஒன்று இருக்கும், முல்லை வனநாதர் கோவில் அப்படின்ற ஒரு ஆட்சி. ஸோ அது வழியாக நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். இது வந்து பாபநாசம் டு திருக்கருக்காவூர் நெடுஞ்சாலை. ஸோ அதில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் பாபநாசம் தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கேருந்து வந்தீங்கன்னா ஸோ இந்த திருக்கருக்காவூர் கடத்தடுத்து பார்த்தீங்களா, ஸோ மெயின் பஜார். ஸோ அங்கே அங்கே இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து நாம் இந்த முல்லை வனநாதர் திருக்கோவில் இந்த நுழைவாயில்கிட்டேருந்து நம்ம உள்ளார் நுழைஞ்சு போகலாம். நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கடத்தரெல்லாம் தாண்டி இப்படி வந்தோம்னாக்கா ஸோ இங்கே வந்து உங்களுடைய அந்த லெஃப்ட் சைடில், இங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் முல்லை வனநாதர் கோவில் நுழைவாயில் அப்படின்ற ஒரு ஆட்சி இருக்கும். இந்த ஆட்சி உள்ளார போனோம் அப்படின்னாக்கா நம்ம திருக்கோவிலை சென்றடையலாம். ஸோ அதேமாதிரி இப்போ இந்த வந்து சாலியமங்கலம் இந்த பக்கம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து சாலியமங்கலம் வழியாக வரக்கூடிய சாலை. இங்கேருந்து வரும்பொழுது இப்போ திருக்கருக்காவூருக்கு நம்ம முன்னாடி போகும்போது இந்த முல்லை வனநாதர் திருக்கோவில் ஆட்சி வழியாக நம்ம உள்ளார போயிடலாம். இந்த திருக்கருக்காவூர் கற்பக ரட்சாம்பிகாய் திருக்கோவிலுடைய மகிமைகள் பற்றியும் இந்த அம்பாளுக்கு இங்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய அந்த நேர்த்தி கடன் பற்றியெல்லாம் நான் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிவாச்சாரியரிடம் நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம் சுவாமி. இந்த திருக்கருக்காவூர் கற்பகரசாம்பிகை அப்படிங்கிறது கற்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தாயாக திகழ்கின்றார். இந்த தாயினுடைய மகிமைகள், இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து இந்த அம்பாளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த அம்பாளுடைய பேர் வந்து கருக்காத்த நாயகின்னு தமிழ்லையும் சமஸ்கிருதத்தில் கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படிங்கிற பேரையும் கொண்டவள். அப்படின்னா கருவை வந்து காத்து ரட்சிக்கக்கூடியவள் அப்படின்னு பேர். எதனால் அந்த கதை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, வேதிகை அப்படிங்கிற பெண் வந்து கர்ப்ப அவஸ்தையால் மயக்கமுட்டு இருக்கா. அந்த இடத்துல ஊர்தோபாத முனிவர் அப்படிங்கிற ரிஷி வந்து பிக்ஷை கேட்டு வரார். அந்த பிக்ஷையை வந்து அவளால் கொடுக்க முடியல, ஏன்னா அவள் மயக்கத்தில் இருக்கா, கர்ப்ப அவஸ்தையில் இருக்கா. இந்த சூழ்நிலையில் அதை பற்றி தெரியாத ஊர்தோபாத முனிவர், நீ எதை நினைச்சு இந்த மாதிரி இருக்கியோ அது உனக்கு கிடைக்காமல் போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுறார். அந்த நேரத்தில் கருவானது கலைஞ்சு போச்சு. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம்னா டெஸ்ட்யூப் பேபிலாம் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸை வந்து அந்த காலத்திலேயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அம்பாள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், அந்த பெண்ணுடைய கருவை வந்து ஒரு குடத்தில் வந்து காத்து ரட்சித்து குழந்தையாக உருவாக்கி அந்த பையனுக்கு நித்ருவர் அப்படிங்கிற பேரோட கொடுக்குறா. இதுதான் அந்த ஆலயத்தோட வரலாறு. இங்கே நடத்தப்படக்கூடிய அந்த குழந்தை தரக்கூடிய தாயாக இருக்கு எங்களுக்கு, அது என்னென்ன மாதிரி பூஜைகள்? இப்போ குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவங்க இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. என்ன பிரார்த்தனைன்னு கேட்டாக்க, அம்பாளுடைய சன்னதியில் முன்னாடி கருங்கல் படி இருக்கும், அந்த படியில் ஆஃபீஸ்லேருந்து நெய் தருவாங்க. அந்த நெய்யை தடவி அதில் அரிசி மாவுல கோலம் போட்டு அதை உள்ளே வச்சு மந்திரிச்சு வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இங்கே உள்ள ப்ராசஸ். இது சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கார், முல்லைவனநாதர். விநாயகர் சிவபெருமான் முல்லைவனநாதர்னு பேர். முல்லை தோட்டத்தில் முளைத்தெழுந்த பெருமான் அவர். நந்தியம் பெருமான், மூணு பேருமே இங்கே சுயம்புவாக இருக்காங்க. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வள்ளல் படைத்தவர் இந்த விநாயகர் பெருமான். கற்பக விநாயகர்னு பேர். கற்பகம் அப்படின்னு சொன்னால் வாரி வழங்கக்கூடிய கடவுள். அதனால் இங்கே வந்து விநாயகர் முதல்ல வழிபாடு பண்ணிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வளமாக வந்து அம்பாள் சன்னதியில் வந்து இந்த படிமொழிகை பிரார்த்தனை பண்ணுறது இந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறு. நெய் எதுக்காக முழுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த நெய்யை வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிட்ணும். தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு நெய் சாப்பிட்ணும். கணவன் மனைவி தம்பதியாக சாப்பிட்ணும். 40 நாளைக்கு அவங்க இணைந்திருக்கும் வேலையில் அதை சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும் பொழுது அம்பாளுடைய அருளால் குழந்தை பேர் ஏற்பட்டது. பல காலங்களாக வரலாறுல இருக்குது, இப்போவும் நடக்குது, தொடர்ந்து பல பேர் வராங்க. மாசமாக இருக்கிற பெண்களுக்கு சுகப்பிரசவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து விளக்கெண்ணெய் தருவாங்க, அதை வச்சு மந்திரிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அதை அந்த பிரசவ காலத்தில் வந்து சிரமமாக இருக்கும் நேரங்களில் கொஞ்சம் வயிற்றில் தடவுனாக்க சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படிங்கிறது ஸ்தலத்தோட மகிமை. சரிங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வேண்டிண்டு அது நல்ல அம்பாள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவமும் கொடுத்தது பிறகும் இங்கே எந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக ஒரு சில காலம் கழித்து ஒரு 6 மாதமோ அல்லது ஒரு வயதுலையோ தூக்கிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதே சந்தோஷத்தோடு வந்து தங்க தொட்டிலில் போட்டு இங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்புறமா இன்னொரு இதை பார்த்தா, இடைக்கிட ரொம்ப சிரமப்பட்டு குழந்தை பாக்கி வேண்டி வரவங்க இடைக்கிட துலாபாரம் கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவங்க, அரிசி பருப்பு வெள்ளம் போன்ற திரவியங்களெல்லாம் வந்து குழந்தையோட இடைக்கு குறைவு இல்லாமல் வச்சு துலாபாரம் கொடுப்பாங்க. அதுவும் இங்கே ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை. அது தங்க தொட்டில் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. சரிங்க. இப்போ நிறைய பக்தர்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் தூரத்திலலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டு நட்சத்திரமோ இது மாதிரி பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் அந்த வசதிகள் இருக்கா? இந்த இப்போ நார்மல் ப்ரொசீஜராக நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை டெம்பிள்னு கொடுத்தா அந்த வெப்சைட் வரும். அதில் தொலைபேசி எண் இருக்குது, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டாக்க கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கூட பிரசாதங்கள் வாங்கிக்கலாம், சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்க. இது வந்து எத்தனை ஒரு சில கோவில்களில் வார வாரம் இத்தனை வாரம் அப்படின்ற ஒரு வழிபாடு இருக்குது, அந்த மாதிரியான வழிபாடு? ஒரு முறை வர்றவங்க அந்த நெய் வாங்கிட்டு போய் 48 நாள் சாப்பிட்ணுங்கிறது தான் இங்கே உள்ள முறை வழிமுறை. அந்த நெய்யை வந்து கொஞ்சமாக தருவாங்க, ஒரு 1/2 கிலோ பசு நெய் வாங்கிட்டு இந்த நெய் அதோட கலந்து தம்பதியாக 2 பேரும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு அப்புறமா 48 நாளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. சரிங்க. அதோட தான் வார வாரம் வரணும் அப்படின்றதுலாம் எதுவும் இங்கே வார வாரம் வரணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அந்த ஒரு 48 நாள் சாப்பிடும்போது அவங்களுக்கு உண்டான பலன் வந்து கட்டாயமாக கிடைச்சிருது. ஓகே. மறுபடியும் குழந்தை உண்டானதும் வந்து விளக்கெண்ணெய் வாங்கிக்கிறாங்க. சரிங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. தங்க தொட்டில் துலாபாரம் இது வளமே எப்பவும் உள்ளது, அதை வந்து செலுத்துறாங்க. சரிங்க. அதே பக்தியோட வருஷா வருஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யக்கூடியது கூட சில பேர் வந்து செய்கிறாங்க. சரிங்க. இந்த பூஜைகள் செய்யறதுக்கு ஏதாவது சிறப்பான நட்சத்திரங்கள் நாள் ஏதாவது இருக்குங்க? இங்கே நம்ம இது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி வந்து டைம் வந்து இன்றியமையாததோ அது போல இங்கே தரிசனத்துக்கும் வந்து அந்த கோவில் டைமிங்ல எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஆலயத்தில் வந்து அந்த ராகுகாலமோ யமகன் நல்ல நேரம் அதெல்லாம் எதுவுமே வந்து கம்பல்சரி கிடையாது.
நிச்சயமாக வந்து தரிசனம் பண்ணலாம். எந்த நேரத்துலையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே. காலையில் 5:30 கோயில் திறப்பாங்க. 5:30 to 12:30 வரைக்கும் ஆலயம் திறந்துருக்கும். மாலை வேளையில் 4:00 திறப்பாங்க. 8:30 வரைக்கும் திறந்துருக்கும். 8:00 வந்துட்டால் நல்லா சௌரியமாக தரிசனம் பண்ணிட்டு போகணும். சரி, இங்கே இந்த வேலை அந்த கோலத்துக்கான அந்த கோலமாகவும் எல்லாமே இருக்கும். எல்லாமே இங்கே ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போதைக்கு கொரோனா ப்ரொசீஜர்னால தரிசனம் மட்டும்தான் வச்சுருக்கோம். அந்த ஹோஸ்டல் ப்ரொசீஜரில் வந்து எல்லாம் விநியோகம் பண்ணுறாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி சார். சரி.